ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச் சைஸ் உடைய பின் பாகத்தை வந்து எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சார்ட் போட்டிருக்கோம். இப்போ இந்த சார்ட்லேருந்து கிளாத்தில் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னதா சின்ன ஒரு புரிதல் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து 40 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே 2 வீடியோ போட்டுட்டோம். 2 வீடியோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ் சொல்லி தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 40 இன்ச் சைஸ்காரங்களுக்கு நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, இப்போ நான் எடுத்திருக்கிற அளவுக்காரங்களுடைய பாடி அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல அதிகம் பண்ணணும், எந்தெந்த இடத்துல கம்மி பண்ணணும், அதே மாதிரி டீப் நெக்குக்கு எந்த மாதிரி கம்மி பண்ணணும், ஹை நெக்குக்கு எந்த மாதிரி கம்மி பண்ணணும், அவங்களுடைய உடல் வாகு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை பொறுத்து தான் வந்து இந்த அளவுகளை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 40 இன்ச் அளவில் வந்து உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க, அல்லது உங்களுக்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அளவுகள் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி சுற்றளவில் வந்து அக்குள் பகுதியில் வந்து, அதாவது இந்த வளைவு வரும் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் மட்டும் சதை பிடிப்பாக இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியுடைய முன்பகுதியில் சதை பிடிப்பாக இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியிலேருந்து கை ஆரம்பிக்கிற இடம் வந்து நார்மலான கை அளவாக இருக்கும். இந்த ஊக்கு மாற்ற இடம் வருது இல்லைங்களா, இந்த சுற்றளவு, இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் 3 இன்ச் அளவுக்கு சதை பிடிப்பாக இருப்பாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸுடைய கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நடுமுதுகுக்கு ரெண்டு சைடிலும் பார்த்தீங்க அப்படின்னா சதை பிடிப்பாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஃப்ளாட்டாக கரெக்டாக இருப்பாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புடைய சுற்றளவு வருது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புடைய சுற்றளவு 32 இன்ச் அப்படிங்கிற அளவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது, பிரைசி வந்து டைட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பிரைசியுடைய கீழ்ப்பக்கத்துலையும் மேல் பக்கத்துலையும் ஒரு 2 இன்ச் அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதை பிடிப்பாக கோடு மாதிரி வந்து பிட்டா, அதாவது உட்காந்தே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உடல்வாக வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அவங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குது. அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ்டுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பஸ்ட் பகுதி பெருசாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறக்கமாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாக இருக்கும். இது எல்லாமே வந்து டெய்லர் ஆகிய நம்ம தான் வந்து கவனித்து ஒரு அளவுக்காரங்களுக்கு உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களோட உடல் அமைப்பை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உள் வாங்கிக்கணும். இந்தந்த இடத்துல இந்தந்த மாதிரி 1/2 இன்ச் கூட்டி நம்ம ஸ்டிச் பண்ணணும், 1/2 இன்ச் கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணினால் மட்டும்தான் எல்லா சைஸ்காரங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா சப்ஸ்கிரைபர்கள் வந்து நிறைய அளவு கேட்டு கட்டிங் கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா அளவுகளுக்குமே வந்து கண்டிப்பாக வீடியோ நான் போடுறேன். அதுக்கு முன்னதாக வந்து நீங்கள் டெய்லியுமே கிளாஸ் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு அளவு சொன்னால் கூட அந்த அளவில் வந்து 10-15 டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த அளவுகள் வரும்போது இப்படி இந்த இடம் மாறுது, இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது வந்து டெய்லியுமே ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயுமே நான் வந்து நிறையா உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ நான் கூட சொல்லலாம், இப்போ 40 இன்ச் அப்படின்னா பேசிக்காக 15 இன்ச்சு தான் மொத்த நீளம், சுற்றளவு 40ல் 4 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு சைடு 10 இன்ச்சு அப்படின்ட்டு நான் வந்து பாடமாக எடுத்துகிட்டு போயிடலாம். அது வந்து உங்களுக்கு ஒருபோதும் யூஸே ஆகாது. நீங்கள் அந்த மாதிரி வந்து ரஃபாக இத்தனை இத்தனை சைஸுக்கு அப்படிங்கிற அளவுகளை பார்த்து நம்ம வந்து காப்பி பண்ண கண்டிப்பாக ஒரு நல்ல டெய்லராக நம்ம ஆகவே முடியாது. அதை நம்ம வந்து கண்டிப்பாக மனசில் வந்து உள்வாங்கணும். அதனால தான் நான் வந்து கடமைக்கு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டெய்லி ஒவ்வொரு சைஸுக்கு 2 வீடியோ கூட நான் வந்து ரிலீஸ் பண்ணலாம்.
எனக்கு நோக்கம் அது கிடையாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 வயசில் பாப்பா இருக்கிறா. பாப்பாவை வச்சுக்கிட்டே தான் நான் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பண்ணிக்கிறேன், வீடியோவும் அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லி மிஸ் ஆகாமல் நம்ம கொடுக்கணும். ஏன்னா எத்தனையோ பெண்களால் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து வெளியே போய் கிளாஸ் வந்து கற்றுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களோட சூழ்நிலையை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சின்ன வீடியோ நம்ம போட்டால் கூட அது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒவ்வொரு அளவுகளையும் நான் குறிக்கும் போது என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும், என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேகலா டிசைனர் சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். நீங்கள் எல்லா மாடலுமே கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணி பழகிறதுக்கு, அதனால் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோலையுமே வந்து உங்களுக்கு தேவையான டிப்ஸுகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த கிளாஸ் நான் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் ரிப்ளை சொல்லாட்டி கூட வீடியோவில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் எல்லார்த்தோட கமெண்ட்டுமே வந்து டெய்லியுமே கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டும் வரும்போதுமே படிச்சுட்டே தான் இருப்பேன். என்னென்ன அவசரம் இருக்குன்ட்டு அதில் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே கம்ப்ளைண்ட்டை வந்து 10 பேர் 15 பேர் கேட்பாங்க. அப்போ இது வந்து முன்னிலையாக இருக்குது, அப்போ இதை நம்ம இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கிறேன். மற்றபடி டவுட்டு கேட்குற எல்லாத்துக்குமே வந்து எல்லா வீடியோலையுமே டிப்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக தான் அமையும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்குங்க. இது வந்து என்னுடைய 23 வருஷத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை வந்து நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். பிகினர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் பற்றி கற்றுக்கணும். நம்ம ஒரு ஸ்டிச்சிங்குள்ளே வர்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கிற மெட்டீரியல் பற்றி கண்டிப்பாக நம்ம அதோடைய தரம், அதோடைய யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இது எது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த பேசிக்லேருந்து தான் மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனலில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும், அல்லது நீங்கள் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டே இருந்தால் கூட நிறையா வந்து நீங்கள் டிப்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ வந்து 40 இன்ச் அளவுக்காரங்களுக்கு வந்து ஒரு சார்ட் நம்ம போட்டோம் இல்லைங்களா. எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளவுஸ் சரியான அளவில் வர வேண்டும் என்றால் இந்த மாதிரி கட்டிங் செய்ய வேண்டும், சின்ன சின்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருந்தோம் இல்லைங்களா. அந்த வீடியோவில் தான் நம்ம வந்து இந்த சார்ட்டை வந்து எப்படி ரெடி பண்ணணும், ஒரு அளவுக்காரங்களுக்கு நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். பார்க்காதவீங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். ரெண்டாவதாக வந்து முன்பாகத்தையும் கைபாகத்தையும் நம்ம மார்க் பண்ணுறதுக்காக ரெண்டாவது தலைப்பு வந்து, இந்த வீடியோவை பார்த்து பிளவுஸ் கட்டிங் செய்தால் சிறுவர்கள் கூட ஈஸியாக கற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பார்ட்டை இந்த தலைப்பில் வீடியோ போட்டிருந்தோம். இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். இப்போ இந்த அளவு வந்து நம்ம எப்படி கிளாத்தில் வந்து மார்க் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் இல்லைங்களா. இந்த 1 மீட்டர் கிளாத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட்டையாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம், மடிச்சுக்கலாம். இப்போ மடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரை சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த கரை சைடு வந்து பிரியாத மாதிரி இருக்கிற இடத்த போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கைப்பகுதியை மடித்து நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணி வந்து நிறையா வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர்த்துக்கு வந்து கட்டிங் பண்ணுறவங்களுக்கு துணியை வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாகத்தை நம்ம கட் பண்ணால் துணி வந்து நிறையா வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறது வந்து சில பேர்த்துக்கு தெரியல. அதுவும் வந்து நான் கமெண்ட்டில் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நைஸாக இருக்கிற இடத்த வந்து நமக்கு ஆப்போசிட்டில் ஓரப்பக்கமாக போட்டோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு 1 இன்ச் 2 இன்ச் கிளாத் வந்து மிச்சப்படும். இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற மாதிரி கட்டிங் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓரப்பகுதியை தான் நம்ம வந்து இடுப்புடைய சுற்றளவு வர்ற இடத்துக்கு நம்ம கீழ்ப்பகுதியை நம்ம வந்து போடணும். இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக மடிச்சுட்டு இந்த ஓப்பனாக இருக்கிற இடம், இந்த பிரியிற மாதிரி இடம் வந்து இடுப்பு சுற்றளவு வர இடத்துக்கு நம்ம போடணும். இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிற இடம் வந்து நம்ம முதுகு பகுதிக்கு மார்க் பண்ணுறக்கு க்ளோஸான இடத்த தான் நம்ம எடுக்கணும். இப்போ கிளாத்து வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிளாத்தை ஃபஸ்ட்டு உதறி போட்டு எடுத்துக்கலாம். கிளாத்தை வந்து ரெட்டையை நம்ம போட்டதுக்கு பிறகு ஃபஸ்ட்டாக நம்ம கிளாத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேலை வச்சு, அதாவது ஸ்ட்ரைட்டான ஸ்கேல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த 12 இன்ச்சை தாண்டி நம்ம உடல் சுற்றளவு வரல அப்படிங்கும்போது நம்ம இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி
அடிப்பக்கத்துல வந்து மேல கீழே இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா சமமா இருக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த நேர்கோடை நம்ம வரைஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸுடைய நீளம் வந்து 15 இன்ச் மார்க் பண்ணிருக்கு இல்லைங்களா. இந்த 15 இன்ச்சை வந்து உயரத்துக்கு நம்ம வந்து மார்க் பண்றோம். உயரத்தை வந்து நம்ம 16 இன்ச்சுக்கு மார்க் பண்றோம். நமக்கு வந்து 1 இன்ச்சு இடுப்புடைய இடத்துல வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு மொத்தம் வந்து பின் உயரம் வந்து 16 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான் நம்ம 16 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 16 இன்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்துதான் இந்த ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துவீங்களோ அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க்கிங் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ண சார்ட்டில் வந்து மொத்த ஷோல்டருடைய அளவு 16 இன்ச்சு. இந்த 16 இன்ச்சை 2 டிவைட் பண்ணோம்னா 8 இன்ச் வருது. 8 இன்ச்சில் வந்து நம்ம கழுத்து வந்து இறக்கம் கொடுக்கறதுனால 2 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு முழு ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 6 இன்ச் வருது. இந்த 6 இன்ச்சில் வந்து 3 இன்ச்சுக்கு கழுத்து பகுதிக்கு 3 இன்ச்சு நான் வந்து ஷோல்டருடைய பகுதிக்கு வந்து மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழுத்துடைய அகலத்துக்கு 3 இன்ச்சு இது வந்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்து தான் நமக்கு வந்து 6 இன்ச் வருது. ஷோல்டருடைய அளவுக்கு நம்ம வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மார்க்கிங் முடிச்சதுக்கு பிறகு இந்த முழு ஷோல்டருடைய அளவு 6 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த 6 இன்ச்சு தான் ஆம் பகுதியுடைய நீளம் வந்து இந்த ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இதை சேர்த்தாமல் தான் 6 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணோம். சப்போஸ் அதை சேர்த்திட்டீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து அதை சேர்த்தாம தான் 6 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வந்து 10 இன்ச்சுக்கு கழுத்து இறக்கம் கொடுக்கறதுனால நம்ம வந்து உள்பக்கமாக 1/2 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அப்போ தான் வந்து நமக்கு கழுத்து சரிவு வந்து ஏற்படாது. இப்போது சரியான அளவுலேருந்து 1/2 இன்ச்சு உள்பக்கமாக நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டருடைய அளவு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் வச்சு ஸ்கேலில் இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து மார்பு சுற்றளவு வந்து எடுக்கணும். மார்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச்சு. 40 இன்ச்சை வந்து 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 இன்ச் வருது. ஒரு சைடில் வந்து நம்ம இந்த 10 இன்ச் ஆட் பண்ணோம். இந்த 10 இன்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 10 இன்ச்லேயும் 1/2 இன்ச் வந்து நான் லூஸுக்கு எடுத்து தான் எனக்கு வந்து 10 இன்ச்சு. இப்போ மார்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய நீளத்துக்கு நேராக தான் நம்ம வந்து இந்த சுற்றளவு கணக்கு பண்ணி 10 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த 10 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு நேர்கோடு போட்டுடலாம். இந்த 10 இன்ச்சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உள் தையலுக்காக 2 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் துணி விடுவோம் இல்லைங்களா அந்த துணிக்கு. இப்போது கீழே நம்ம வரைஞ்ச இந்த 1 இன்ச்சு எம்மிங்க்காக வந்து ஸ்ட்ரைட்டாக 1 இன்ச்சுக்கு இந்த கோடு போட்டுடலாம். போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இடுப்புடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இடுப்புடைய சுற்றளவு வந்து நமக்கு 32 இன்ச் இருக்குது. இந்த 32 இன்ச் 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சைடு வந்து 8 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த 8 இன்ச்சுக்கு நம்ம இடுப்புடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச் அப்படிங்கிறது வந்து சரியான அளவு. இந்த சரியான அளவுலேருந்து நம்ம வந்து இந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா பேக் சைடில், அந்த டாட்டுக்காக 1 இன்ச்சை நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இந்த 1 இன்ச்சுக்கு பிறகு தான் சுற்றளவு வந்து 2 இன்ச்சு நம்ம டக்குக்காக உள்துணி கொடுப்போம் இல்லைங்களா அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா துணி அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கணும். பண்ணிட்டு இதுக்கு பிறகு நம்ம வந்து கழுத்துடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். கழுத்துடைய நீளம் வந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. கழுத்துடைய உயரம் வந்து நம்ம 10 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்கோட சேர்த்து தான் 10 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கம் வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்துடைய சுற்றளவு வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே வந்து இந்த சாதா பிளவுஸ் இது வந்து 2x2 பிளவுஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நாட்டெல்லாம் வச்சு பயன்படுத்தினா அவ்வளோக்கு டீசெண்டாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு நம்ம இந்த கழுத்துடைய
நம்ம இந்த கீழ் பக்கத்தில் கழுத்து பகுதி வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் சரிவு, கழுத்து சுற்றளவுடைய லூஸு, இந்த இடத்துல வர சுருக்கம் இதெல்லாம் வந்து நமக்கு ஆகாது. அதனால் மேலே 3 இன்ச் அப்படின்னா கீழே வந்து 2.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு நம்ம கழுத்து பகுதியிலேருந்து வரைஞ்சிருக்கிற இடத்துக்கும் கழுத்து பகுதியுடைய பக்கத்தில் வந்து நேர் கோடு நம்ம வரைஞ்சிடலாம். இப்போ இந்த கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசேஃப் மாதிரி நான் வரைகிறதுனால இந்த கார்னரில் வந்து ரொம்ப வந்து எனக்கு முன்பக்கமாக நான் வந்து அளவு எடுக்கலை, சும்மா ஒர 1/4 இன்ச் அளவுக்கு தான் இந்த இடத்துல வந்து நான் வளைவு கொடுக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம பேக் சைடில் ஸ்டிச் பண்ணி போடும்போது நமக்கு வந்து நல்லா யூசேஃபாக இருக்கும். அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய கிராஸ் வந்து நான் வந்து 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதே 1.5 இன்ச் தான் இந்த கிராஸ்க்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த 1.5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கு பிறகு இந்த ஆம் பகுதியுடைய சரியான நீளம் வந்து 6 இன்ச்சுக்கு இருக்கு இல்லைங்களா, அதே வந்து சரிப்பாதியாக ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல வருது இல்லைங்களா, இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து சுற்றளவு வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து 4.5 இன்ச் வருது. இந்த 4.5 இன்ச்சில் பாதியாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 கோடுகளையும் தான் நம்ம வந்து வளைக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி வளைவு கொடுத்ததுக்கு பிறகு ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு சுற்றளவு வந்து 18 இன்ச் இருக்குது. 18 இன்ச்சை நம்ம 2 டிவைடு பண்ணோம்னா நமக்கு ஒரு சைடு வந்து சுற்றளவு வந்து 9 இன்ச் இருக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வந்து சரியான அளவில் வரும் இருக்குது, நம்ம சரியான அளவில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து இப்போ 9 இன்ச் வரணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இந்த சுற்றளவு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 இன்ச்சுக்கு இருக்கு இல்லைங்களா. அப்போது நம்ம சரியான ஒரு அளவில் வந்து மார்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய அளவுகள் வந்து இப்போ நம்ம வந்து உடல் சுற்றளவு, ஷோல்டருடைய அளவு, ஷோல்டருடைய நீளம், இந்த 3 அளவுகளும் சரியாக இருந்ததுனால நமக்கு வந்து என்னாச்சும் பார்த்திங்கன்னா சுற்றளவு வந்து சரியான அளவில் வந்திருக்கு. இப்போ ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கிற அளவுகள் வந்து இப்போ இதுவே நம்ம வந்து உள்ளே தள்ளி ஒரு 1.5 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணாமல் நார்மலாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி சுற்றளவு வந்து நம்ம எடுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுற்றளவு வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து நமக்கு சரியான அளவுலேருந்து வெளிப்பக்கமாக நமக்கு வந்து அளவுகள் வந்து வரும். இப்போ வரும்போது இப்போ ஆம் சுற்றளவு வந்து வெளிப்பக்கம் வருது அப்படிங்கும்போது இதை நம்ம கவனிக்காமல் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம் பகுதியுடைய சுற்றளவு முழுவதுமே லூஸ் ஆகிட்டு இந்த ஸ்டிச்சிங் பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி பிடிச்சிட்டு முன்னாடி பக்கத்துலேயும் நமக்கு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும், பேக் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து 1 இன்ச் அளவுக்கு மேல் பக்கத்தில் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும். அந்த பிரச்சனை எதனால் வரும்னா நம்ம அளவுகள் மார்க் பண்ணுறதுல மிஸ்டேக் வரும்போது தான் நமக்கு அந்த பிரச்சனை வரும். இப்போ வந்து சுற்றளவு எல்லாம் மார்க் பண்ணினதுக்கு பிறகு நம்ம இந்த டாட் மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த டாட் வந்து கரெக்டாக ஷோல்டருடைய நேர் பகுதிக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 8 இன்ச் 9 இன்ச் அதாவது இந்த உடல் சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வருது இல்லைங்களா இதில் பாதியாக கூட நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்படி கிராஸ் போனாலோ இப்படி கிராஸ் போனாலோ உங்களுக்கு வந்து ஷோல்டர் பக்கம் தன்னால் லூஸ் வர ஆரம்பிச்சிடும். இடுப்புடைய சுற்றளவு தாங்கி பிடிக்கிற இடம் வந்து கரெக்டாக இந்த ஷோல்டருக்கும் இந்த நேராக வர்ற இடுப்புடைய இந்த டக்கு பிடிக்கிற டாட்டுக்கும் தான் இருக்குது. இது வந்து நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் எப்போவுமே வந்து இப்போ 3 இன்ச்சு ஷோல்டருடைய அளவு இருக்குது அப்படின்னா சரிப்பாதியாக நமக்கு வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஷோல்டர் வந்து குறுக்கமாக வரலாம். இப்போ வந்து ஷோல்டருடைய அகலம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வெளிப்பக்கமாக வரும், ஒரு சில பேர்த்துக்கு உள்வாங்கி வரும். அதே மாதிரி தான் இந்த இடுப்புடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பஸ்ட் பகுதியை விடவே 1 இன்ச் 1/2 இன்ச் வந்து மேல் வயிறு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சுற்றளவு வந்து மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ஒரு சில பேருக்கு ஒரே அளவு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரே அளவு வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம பிளவுஸ் வந்து சொதப்பலாகி போயிடும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் மார்பு சுற்றளவு ஒரே அளவு வரும், இடுப்பு சுற்றளவு ஒரே அளவு வரும். அப்போ வந்து நீங்கள் இந்த இடுப்புடைய சுற்றளவுக்கு சரிப்பாதியாக நீங்கள் இந்த டாட்டை மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டருடைய சென்டர் பாயிண்ட்டும் இந்த டாட்டுடைய சென்டர் பாயிண்ட்டும் இடம் வந்து மாறி போயிடும். மாறி போகும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு இடுப்புடைய சுற்றளவும் ஒரு அமைப்பாக வராது,
ஷோல்டருடைய அளவும் பார்த்தீங்கன்னா லூஸ் அடிச்சுட்டு இழுத்துட்டு பிளவுஸுடைய பின் தோற்றமே நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கவனிக்கணும். இப்போ இந்த ஷோல்டருடைய சரியான இடத்துக்கு தான் நம்ம வந்து ஸ்கேலை வச்சு நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி கரெக்டான ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தில் தான் நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணணும். இந்த சென்டர் இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாட்டுடைய உயரம் வந்து 3.5 இன்ச் கொடுக்கலாம். ஆவரேஜாக வந்து இந்த டாட்டுடைய உயரம் வந்து 4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து ரொம்பவுமே நல்லது. இந்த 4 இன்ச்சுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட்டான கோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு இந்த மாதிரி பில்லர் மாதிரி நமக்கு இப்படி வரணும் கிராஸாக. ஒரு 1 இன்ச்சுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊசி மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். பட்டையை தைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டாட் பிடிக்கிற இடமே வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து சுருக்கம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஸ்டிச்சிங் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 4 இன்ச்சு நீளம் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் 3.5 இன்ச்லேயே வந்து இந்த அகலத்தை வந்து கம்மி பண்ணிடணும். அகலத்தை கம்மி பண்ணி கோடு மாதிரி ஸ்டிச் பண்ணி இழுத்துறணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் கிட்ட வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டான அளவில் ஃபிட்டிங் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிளவுஸை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு முன்பக்கத்தை வந்து எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ.